அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமறை ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். ஒரு சில உதாரணங்கள் மூலமாக நாம் சில ஜாதகங்கள் ஆய்வு செய்து பார்ப்போம். ஒரு கதையின் மூலமாக வரலட்டி ரங்கசாமி என்று சொல்லக்கூடியவர் ஒரு சிறுகதை எழுதியுள்ளார். அந்த சிறுகதையில் கடவுள் எங்கு இருக்கிறார் என்ற கேள்வியுடன் ஒரு பரிபாஷை மூலமாக உணர்த்தக்கூடிய கடவுளே நேரில் வந்து பேசுவது போல் அமைந்திருந்தது. மதுரையிலிருந்து ஒருவர் விமானத்தில் கிளம்புகிறார். அவர் அருகாமை பச்சை புடவைக்காரி என்று சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி தரிசனம் தருவது போல் அவருக்கு தோன்றுகிறது. தாயே என்று இவர் வணங்குகிறார். உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன், உன்னிடம் உள்ள சந்தேகத்தை கேள் என்று கேட்கிறார். அம்மா, மதுரை மீனாட்சியாக, காஞ்சி காமாட்சியாக, காசி விசாலாட்சியாக, நெல்லை காந்திமதியாக, திருக்கடையூர் அபிராமியாக உறைந்திருக்கிறாய், உனக்கு மிகவும் பிடித்த இடம் எதுமா என்று கேட்கிறார். இந்த உலகமே என்னுள் அடக்கம் என்று பதில் கூறினார். அவை அனைத்தும் என்னுள் அடக்கம் என்று பதில் கூறினார். மறுப்பலான பதில் கூறாதீர்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த இடம் என்று எது உள்ளது, நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கூறினார். அங்கே பார் என்று ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார். இதய அறுவை சிகிச்சைக்காக ஒரு சிறுமி வந்துள்ளார். 6 வயது சிறுமி. மருத்துவர் டாக்டர் போயிட்டு நாளைக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி என்று கூறினார். அப்ப அந்த குழந்தை, மருத்துவ சிகிச்சையில எனது இதயத்தை ஓபன் செய்து பார்ப்பீர்களா? ஆம். எங்க அம்மாவிடம் நான் கேட்டேன், எங்க அம்மா தினம் நிறைய சாமி கும்பிடுவாங்க, அம்மா கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டேன், உங்களுடைய இதயத்துல இருக்கு அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த கடவுள் எப்படி இருப்பார்னு நாளைக்கு என்ன பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு மருத்துவரை பார்த்து கேட்டார். மருத்துவர் மனம் உடைந்து அந்த குழந்தையை அணைத்து கொண்டார். மறுநாள் அறுவை சிகிச்சையும் நடைபெறுகிறது. ஒரு கிரிட்டிக்கலான கடின சூழ்நிலையில் அந்த அறுவை சிகிச்சையில் குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்பொழுது உதவியாளர் காப்பாற்ற முடியலையே, ரொம்ப ஸ்பெஷல் மருத்துவரான அவரால் முடியல அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படுது. உதவியாளர் அந்த குழந்தையினுடைய ஹார்ட் பீட் குறையிறது சொல்றாங்க. இவர் அந்த குழந்தை நேற்று பேசின விஷயத்த ஒரு வாட்டி நினைச்சு பார்க்கிறார். இறைவா, இந்த குழந்தை நம்பிட்டு இருக்கு, இதயத்துல இருக்கிறதா, இந்த குழந்தையை காப்பாற்று. நான் இதுவரை படித்த படிப்பும் செய்த மருத்துவமும் தங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை கூறுகிறார். சில துளிகளில் மீண்டும் இதய துடிப்பு பலமாக ஆரம்பித்து சில மணி போராட்டங்களுக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய மருத்துவம் வெற்றி கண்டு ஓபன் ஹார்ட் சர்ஜரி. இப்பொழுது பச்சை புடவைக்காரி உன்னுடைய சந்தேகத்திற்கு விடை கிடைத்ததா என்று கேட்கிறார். அனைவரது இதயத்திலும் கடவுள் குடிகொண்டுள்ளார். நாம் இதை உணர வேண்டும். உணர்வது உணர்த்துவதுதான் வாழ்க்கை. நாம அன்பா சில உதவிகள் செய்ய அன்பான முறையில் நடந்து கொண்டாலே அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். கடவுள் நமக்கு அனுகிரகம் செய்வார். அப்படியாக ஒரு ஜாதகத்தை நாம் பார்ப்போம். பிறந்த லக்னம் மேஷம். இன்று அவருடைய வயது லக்னம் ஏஎல்பி என்று சொல்லக்கூடிய லக்னம் கடகம். கடக லக்னம் 4ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த ஜாதகருக்கு இதயத்தில் பிரச்சனை. இந்த ஜாதகர் நம்மிடம் வந்தார், உங்களுக்கு சம்பந்தமான முடிவுள்ளது என்று
கூறினோம். ஆம், நான் சிகிச்சை எடுத்துக்கொண்டோம் அப்படின்ட்டு கூறினார். பார்த்தவுடன் கூறக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது. ஏன்னா நோய் சம்பந்தமான விஷயம், இளம் வயது தான், 35 வயசு தான் ஆகுது, இதயத்தில் பிரச்சனை. அப்படி பார்க்கும்போது இங்கே ஏஎல்பி நமக்கு படம் போட்டு காமிக்கு. 6ஆம் அதிபதி 4 அவரிடம் நீங்கள் ஒரு லக்ஸுரியான சுகமான நல்ல பெரிய வீடா ஒன்று விலைக்கு வாங்கிடுங்க, உங்கள் நோய் தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னோம். நானும் அதை நினைச்சிட்டு இருக்கேங்க அப்படின்னு மனைவி மூலமாக இரண்டு பேரும் சேர்ந்து லோன் போட்டு கடனாக ஒரு வீட்டை வாங்கிட்டாங்க. ஏன்னா இங்கே கடகலக்னம், 7ஆம் அதிபதி சனி பகவான், 8ஆம் அதிபதி சனி பகவான், பூச நட்சத்திரம் செல்லும்போது அவர் வந்து பார்த்தார். பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரப்போகிறது, வீடு அமையக்கூடிய யோகம் உண்டு, உங்களுக்கு வீடு வாங்கிடுங்க. கணவன் மனைவி இருவரும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு இதை பதில கூறினோம். அவர்களும் அந்த வார்த்தையை கேட்டு சென்னையில் 1 கோடி ரூபாய் லெவலில் ஒரு வீடு விலைக்கு வாங்கிட்டாங்க. மகிழ்ச்சியா அந்த விஷயத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த ஜாதகத்தை நம்ம மேலோட்டமா பார்க்கும்போதே 4ஆம் அதிபதி சுக்கரன், அந்த கடகலக்னத்துக்கு 11ஆம் அதிபதி அவர், மன மகிழ்ச்சி ஹாப்பி. சுக்கரன் என்று வந்தாலே சுகமான நல்ல லக்ஸுரியான ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஜாதகருக்கு உண்டு. அதாவது வீடு, லக்ஸுரியான ஒரு வீடுங்கிறது ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சுக்கரன் எந்த இடத்துல இருக்காரோ அது சம்பந்தமான நிகழ்வு ஜாதகருக்கு கிடைக்கும். 7ஆம் அதிபதி சனி பகவான் நட்சத்திரம் செல்வதால் இவர் ஒரு வீட்டை விலைக்கு வாங்கிட்டாரு. அந்த 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஜாதகருக்கு 5க்கும் 9க்குடைய பாக்கியம். மனைவியினுடைய ஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இவருக்கு அந்த வீடு அமைஞ்சிருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. இதயம் சம்பந்தமான நோயுடன் வந்தவருக்கு நம்ம ஏஎல்பி ஜோதிட முறையில நீங்கள் ஒரு சில கடனை உற்பத்தி பண்ணி கடன் வாங்கிடுங்க, உங்கள் நோய் உங்களை விட்டு காணாமல் போயிடும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த மாதிரி பண்ணுங்கள், வீடுங்கிற அமைப்பு உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா 6ஆம் அதிபதி 4 உட்காந்துருக்கார். இன்னும் அவருடைய 7 வருஷ கால வாழ்க்கை ஜாதகருக்கு நிறைய நோய் பிடியை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது. அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி வரணுனாக்கா இந்தமாரி ஒரு சூழ்நிலைக்கு போங்க. ரொம்ப சந்தோஷமாக நான் அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு வழி காமிச்சிங்க, மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தோட ஒரு நம்மிடமிருந்து விடைபெற்றார். கடவுளுடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக பலன் கொடுக்கக்கூடிய தருணமாக உள்ளது. நம்ம அந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது மனக்கண் முன்னாடியே தெரியும். அதற்காக தான் இந்த ஏஎல்பியை அனைவரும் பாருங்கள் என்று உங்களுக்கு உணர்த்துகிறோம். இது நான் மட்டும் பார்த்த விஷயம் இல்லைங்க. ஏஎல்பி ஜோதிடர் அனைவரும் இதே பலனை தான் கூறுவாங்க. 6ஆம் அதிபதி 4 இருந்தால் நோய், 6ஆம் இடத்தில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அது சம்பந்தமான நோய் கூட வரும். இப்படியாக நாம் பார்க்க வேண்டும். இந்த ஜாதக முறையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா குருஜி புதுவுடைமூர்த்தி அவர்கள் தினசரி அடிப்படை வகுப்பு முதல் அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் ஒருவரையும் ஜோதிடம் பார்க்க முடியாது. ஒரு 100 பேருக்கு ஒருத்தர் பார்க்கலாம், 1000 பேருக்கு ஒருத்தர் பார்க்கலாம், 1,000,000 பேருக்கு கொஞ்சம் கடினம்தான், ரொம்ப நாள் ஆகும். ஆனால் அதே இதை 1,000,000,000 பேருக்கு பார்க்கணும்னா முடியுமா? முடியாது. இந்த ஜாதகத்தில் ஏஎல்பினா அனைவரும் ஒரே மாதிரி பலன் சொல்லக்கூடியவங்க. என்ன பலன் சொல்றாரோ அதுதான் நானும் சொல்லுவேன். நான் என்ன பலன் சொல்றேனோ அதுதான் மற்ற ஏஎல்பி படித்த ஸ்டூடெண்ட்டும் சொல்லுவாங்க. அனைவரும் ஒரே மாதிரி பலன் சொல்லக்கூடிய விஷயம். அதனால இந்த ஜாதக முறையை அனைவரும் தெரிந்து கொள்ள பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஏஎல்பி மாதிரி தெரியாது. பார்த்தோம்னா அது இது அப்படி இப்படி இந்த தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. தோஷத்தை பற்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.